நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. தேவராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? தேவராஜ். தேவராஜ், என்ன எல்லாம் கோயம்புத்தூர்காரங்களே ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப குளிர் அதிகமாயிடுச்சோ? அப்படி இல்ல மேடம், எனக்கு ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு மேடம். நிறைய க்வெஸ்சன் இருக்கு, சொல்லுங்க. ரெண்டு க்வெஸ்சன். ஓகே கேளுங்க. ஏஜ் 23 மேடம். சூப்பர். ஓகே. ஜிம் போயிட்டு இருக்க, 6 பேக் வச்சிருக்கு மேடம். ஆஹா, சோ அதனால எத்தனை பெண்களை வந்து கவர்றதுக்கு ஐடியா பண்ணிருக்கீங்க, இல்ல எத்தனை பெண்கள் உங்களை சுத்தி வந்துட்டே இருக்காங்க? நீங்க வந்து ஸ்டெராய்ட்ஸ் இல்ல வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கறீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் எல்லாம் நேச்சுரல் ஃபுட் தான். நேச்சுரல் ஃபுட் தான். ஓகே, சரி, அடுத்த கேள்வி. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அப்புறம் ஏஜ் 23 மேடம், வீட்டில் மேரேஜ் பண்ணிக்கிறான்னு கேட்குறாங்க. அதனால இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமா, இல்லை ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸ் கழிச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து திருமணம் ஆகுனா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா உங்களுக்கு போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, எனிவேஸ் வந்து உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர். ரெண்டு விஷயம், அவருடைய பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா, உடம்பு அழகா வச்சுக்கணுங்கிற ஒரு நோக்கம், அது இயற்கையான முறையில அதை ஃபாலோ பண்றாரு, ரொம்ப சந்தோஷம். அதோட 23 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பருவத்தே பயிர்சை. ஆமா, காலம் கடந்து 40, 38, 28 அப்படின்னு போகும்போது சக்தி விரயங்களாகும், மன உளைச்சல் அதிகமாகும். மேரேஜ் 23, 24, 25 இந்த டயத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா அடுத்தது எல்லாமே கம்ஃபர்டபுளாக அவருக்கு அமைஞ்சு போயிடும், சிரமங்கள் இருக்காது. சிரமங்கள் லேட் மேரேஜ் இந்த கைப்பழக்கத்துக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் எஸ் ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்ல கருத்துக்களும் சொல்றாரு, ஆனா வந்து அவரை நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு ஜோசியக்காராக மாத்திருக்கீங்க. சரி, அந்த மாதிரிதான் மாத்தாதீங்க. நிச்சயமா வந்து இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே வந்து அணுகலாம், உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். பெண்கள் வந்து கொஞ்சம் நீங்களே வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டியதே கிடையாதுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாமளும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க தான் வேண்டி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஓப்பனப்பா நீங்க வந்து தாராளமா கேள்வி கேட்கலாம். அண்ட் நீங்க கேள்வி கேட்க போறதும் வந்து மோஸ்ட்லி வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஸோ அதனால வேண்டி நீங்க கூச்சப்படவும் தேவையில்லை. நீங்க கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் நீங்க கால் பண்ணி பேசலாம். அண்ட் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்க டாபிக் பத்தி டாக்டர் கிட்ட கேட்போம். டாக்டர், இன்னைக்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய காரணங்கள் வந்து இருக்கு இந்த ஆண்மை குறைவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆண்மை குறைவு வராம பாதுகாத்துக்கு சந்தோஷமா இருக்கணும்னா இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த ஸ்மோக் பழக்கம், இந்த பாகு போடுற பழக்கம், இந்த ட்ரிங்க் பழக்கம். ட்ரிங்க்குக்கு சில பேர் சொல்லுவாங்க சும்மா என்னைக்காவது ஒரு நாள் ஜாலி சந்தோஷத்துக்காகத்தான் அப்படிங்கிறது, சின்ன வயசுல இதே மாதிரி ஆரம்பிக்கக்கூடியதுனால அவங்கவுங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு எத்தனையோ பேர் லைஃபை கண்ணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாம வந்து கண்ணீர் வடிக்கிறவங்க, டாக்டர்கள்ட்ட கண்ணீர் வடிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சப்ஜெக்டுக்கு போகக்கூடாது. ஓகே, அப்படிங்கும்போது அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாம வந்து பெண்கிட்ட வந்து போகவே முடியல. அட் தி சேம் டைம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா வந்து கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்ற சிலர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கலாம் இதை? இது வந்து ஆரம்பத்துல இது ஒரு மாயை மாதிரி தோணும், ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நீண்ட நேர போகம் கிடைக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் எழுச்சி இல்லாமல் போயிடும். எழுச்சி இல்லைன்னு வச்சுங்க, விரைப்புத்தன்மை இல்லைன்னு வச்சுங்க, அப்புறம் எவ்வளவு நேரங்கிறது அடுத்த டாபிக். அதனால முடிஞ்சவரை என்னதான் வந்து ஃபீல் இருந்தாலும் அவங்களால வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால அது மாதிரி பழக்கத்தை எல்லாம் ஆரம்பத்திலே பிகினிங்லே அதை ஸ்டாப் பண்ணிடுறது பெட்டர். ஓகே ஓகே டாக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு உண்டான உணவு முறைகள்லாம் என்ன எடுத்துக்கலாங்கிறத சொல்லுங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா?
இல்ல காரணம் நிறைய இருக்கு சொல்லலாம், எக்கச்சக்கமா சொல்லலாம். மன ரீதியான பாதிப்புக்கு இடம் கொடுக்குற சில குடும்பத்துல எப்படின்னா கஷ்டங்கள், அதாவது ஆரம்பத்துல இருந்தே குடும்ப கஷ்டத்தோட வளர்றவங்க ஒழுங்கா உணவு எடுத்துக்க மாட்டாங்க, திட உணவுல கவனம் செலுத்த மாட்டாங்க, வறுமை இந்த இது மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் கூட இதுல சில பேரை பாதிக்கும். நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களால முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப சூழல், இதெல்லாம் ஒரு ஏதுவா இருக்கும். இதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம். ஆனா என்னுடைய ஒரே அட்வைஸ் என்னன்னா, தீய பழக்கங்கள் அப்படிங்கிற லாகிரி வஸ்துகளில் முடிஞ்சவரை ஆண்கள் போக வேணாம். அது பெண்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது, அவங்களுடைய குழந்தைங்கள் சந்ததியருடைய வாழ்க்கை, தாய் தந்தையருடைய வாழ்க்கை, ஒரு குடும்பமே பாழாகி போயிடும். அதனை நான் ரொம்ப கண் கூட நிறைய அனுபவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஃபேமிலி வந்து கண்ணீர் வடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பெண்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதை நிறுத்துறதுக்கு என்னன்ட்டு. அதனால அந்த பழக்கத்தை ஆண்கள் இருந்தா விட்டுருங்க. ஓகே, சரி டாக்டர். அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்றாங்க, நீங்க வந்து உள்ளாடைகளை வந்து அட் தி சேம் டைம் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் வந்து டைட்டா போடக்கூடாது, ஏன் ஜீன்ஸ் பேண்டே வந்து அவாய்ட் பண்ணணும்லாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இது வந்து என்ன மாதிரியான அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? காலத்துக்கு தகுந்தபடி மாடனோட ஒத்து போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா நம்மளுடைய ஆரோக்கியத்தை கருதி கொஞ்சம் அதுல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஆமா, இதுல என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம்னா அதே போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. என்னைக்காவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், அதனா போட்டு வந்துடணும், வந்து கழட்டிடணும். அதோடவே நாள் முழுதும் இருக்கிறோம்னா அது பாதிப்பு. உள்ளாடைகளே பெரும்பாலும் ரொம்ப இறுக்கமா இருக்கிறத விட தளர்வா இருக்கிறது நல்லது. ஆடைகளை தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்களை பேச